இருபத்தஞ்சி வருஷமாக திணறும் அவங்களை விட நீங்கள் எவ்வளவோ பெஸ்ட் ஆப்கான் சனை மனசார பாராட்டிய சேவாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் இந்த வருஷம் ஐசிசி நடத்தும் ஐம்பது ஓர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அக்டோபர் முப்பதாம் தேதி புனேவில் நடைபெற்ற லீக் போட்டியில் இலங்கையை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்த ஆப்கானிஸ்தான் தங்களுடைய மூணாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை நிசாங்கா நாற்பத்தாறு ரன்களும் குசாலா மண்டி ரன்களும் எடுத்த உதவியுடன் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்களை இக்காக நிர்ணயித்ததை தொடர்ந்து ஆப்கிஸ்தானுக்கு இப்ராஹிம் முப்பத்தி ரன்களும் ரக்மத் ஷா அறுபத்தி ரெண்டு ரன்களும் கேப்டன் சகித் ஐம்பத்தெட்டு ரன்களும் ஓமர் ஷா எழுபத்தி மூன்று ரன்களும் எடுத்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி இரண்டு ஓவர்களிலே எளிதான வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அதனால் மதுசங்க அதிகபட்சமாக இரண்டு

வரலாற்றில் முதல் முறையாக அடுத்தடுத்த போட்டிகளில் வென்று மற்றொரு சரித்திரத்தையும் படைத்துள்ளது மொத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாம்பியன் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சாம்பியன் இலங்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது சாம்பியன் இங்கிலாந்து ஆகிய மூன்று வலுவான அணியையும் தோற்கடித்த ஆப்கானிஸ்தான் நாங்கள் தத்துக்குட்டி அல்ல என்பதையும் நிரூபித்ததே என்றே சொல்லலாம் நிலையில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருபத்தஞ்சு வருடங்களாக விளையாடி வரும் மங்களாதேசம் இன்னும் திணறிக்கொண்டே கொண்டே உள்ளது அதனால் அடுத்தடுத்த பெரிய அணிகளை தோற்கடித்த ஆப்கானிஸ்தான் குறுகிய களத்தில் அளவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என விரேந்திர சேவாக் மனதார பாராட்டியுள்ளார் இதைப்பற்றி ட்விட்டரில் பேசியுள்ள அவர் லவ் யூ ஆப்கானிஸ்தான் என்ன ஒரு செயல்பாடு ஆப்கானிஸ்தான் காட்டியுள்ளது நேர்மையும் தன்மையும் அவர்களிடம் அதிகமாகவே உள்ளது கடந்த இருபத்தஞ்சு வருடங்களாக விளையாடி வரும் பங்களாதேசம் பெரிய அணிகளை அடுத்தடுத்து தோற்கடிக்கவில்லை அதை ஆப்கானிஸ்தான் குறுகிய காலத்திலேயே செய்துள்ளது அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் மிகவும் குறுகிய காலத்தில் முன்னேறி அணியாகவே அசத்தியுள்ளது என விரேந்திர சேவாக் பாராட்டியுள்ளார்